மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்க பேரில் பெண்களுக்கான உயர்கல்வி திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தின்படி கல்லூரிகளில் படிக்கிற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதாக தெரிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டமானது ஜூன் 30க்குள்ளே விண்ணப்பிக்கணும் ஆன்லைன் வாயிலாக அப்படின்ற தகவலையும் சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த திட்டத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஜூன் 30ஓடு இல்லாமல் ஜூலை 10 வரைக்கும் இந்த திட்டத்தில் நம்மளால் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற தகவலையும் தமிழ்நாடு சார்பாக சொல்லியிருக்காங்க. சரி, இந்த திட்டம் எப்படி செயல்படுது, இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், ஆன்லைனில் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிற அனைத்து தகவலையும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வணக்கம் மக்களே, தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகள் உயர்கல்வியை தொடர்ந்து படிக்க வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் பயன்பெற அரசு பள்ளிகளில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கிற மாணவிகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தின் வாயிலாக பயன்பெற முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் மாதம் 1000 ரூபாய் வரும். அதன்படி மேற்படிப்பில் சேர்ற ஒவ்வொரு மாணவியும் இடையில நிற்காம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மாசம் மாசம் அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாகவே அரசு சார்பாக 1000 ரூபாய் செலுத்தப்படும். அதில் சான்றிதழ் படிப்பு, பட்டய படிப்பு, பட்டப்படிப்பு, தொழிற்கல்வி, பொருட்கல்வி ஆகிய அனைத்து படிப்புகளுக்கும் மாணவிகளுக்கான இந்த உதவித்தொகை கிடைக்கும். அவங்க ஏற்கனவே கல்வி உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தாலும் இந்த திட்டத்திலையும் கூடுதலாக அவங்க பலன் பெறவும் முடியும். சரி, இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கான உயர்கல்வி அளிப்பதன் மூலமாக பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அது போக குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்கு இந்த திட்டமானது உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக மேற்படிப்பே படிக்க முடியாத சூழலில் இருக்க மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக நம்ம தர மாதம் 1000 ரூபாய் தரது வந்து அவங்களுடைய பொருளாதார ரீதியாக உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் குழந்தைகள் கல்வி பயில முடியாமல் இடையில நிற்கிற அந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் குழந்தைகளோட விருப்ப தேர்வுகளின்படி அவர்களின் மேற்படிப்பை தொடர இந்த திட்டம் ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவிகள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் தமிழ்நாட்டின் உயர்கல்வி பயில்வராக இருந்திருக்கணும். அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு பெண் பிள்ளை வந்து 6வது வந்து அரசு பள்ளியிலையோ இல்லை அரசு உதவி பெறுற பள்ளிகள்லையோ அவங்க பயின்றிருக்கணும். அது போக தனியார் பள்ளிகளில் இந்த ஆர்டி திட்டம் இருக்கு இல்லையா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டி திட்டம் இருக்கு இல்லையா, அதில் 6வதுலேருந்து 8வது வரைக்கும் தனியார் பள்ளிகளில் படிக்கிற பசங்க 9வதுலேருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளிகளில் படித்தாங்கன்னா அவங்களும் இந்த திட்டத்தின் வாயிலாக பயன்பெற முடியும். இது இந்த திட்டத்தோட சிறப்புங்க. அரசு பள்ளிகள் என்பதுனா இப்போ பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளினா பஞ்சாயத்து யூனியனில் இருக்கிற தொடக்கப்பள்ளி, ஆதி திராவிட நலப்பள்ளி, நகராட்சி பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ளர் சீர்மரபினர் பள்ளிகள், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், சமூக பாதுகாப்புத்துறையின் கீழே வர பள்ளிகள் போன்றவற்றில் பயின்ற எல்லா மாணவிகளும் இந்த திட்டத்தின் வாயிலாக பயன்பெற முடியும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மாணவிகள் 8வது அல்லது 10வது அல்லது 12வது வகுப்புகளை படித்து பின்னர் முதன்முறையாக உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுக்கு சேரும்போது இந்த திட்டத்தில் பயன்படுறது இந்த விஷயம் வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கரஸில் தொலைதூர கல்வின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தொலைதூர கல்வி மூலயமா திறந்தவெளி பல்கலைக்கழகம் மூலயமா நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் உங்களால் பயன்பெற முடியாது. இவ்வளோதான், புரிஞ்சிங்களா? இப்போ அடுத்து இந்த திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2022லேருந்து 23ஆம் கல்வியாண்டில் மாணவர்கள் புதுசாக மேற்படிப்பில் அதுவும் 1ஆம் ஆண்டு சேர்ந்த பின் இணையதளம் வாயிலாக இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தின் கீழே இளநிலை படிப்பு பயிலும் மாணவிகள் மட்டுமே பயனடைய முடியும். முதுநிலை படிப்பு பயிலும் மாணவிகள் இந்த திட்டத்தின் வாயிலாக பயனடைய முடியாது. அதாவது அண்டர் கிராஜுவேட் படிக்கிறவங்க மட்டும்தான் இதில் பயன்பெற முடியும், பிஜி படிக்கிறவங்க இதில் பயன்பெற முடியாது.
இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் மாணவிகள் சந்தேகங்கள் இருப்பின் கூடுதலாக தகவலை பெற 14417 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இளநிலை கல்வி படிக்கும் அனைத்து மாணவியரும் முதலாம் ஆண்டு சேரும் மாணவர்களும் இளங்கலை தொழிற்கல்வி மருத்துவ கல்வி இரண்டாம் ஆண்டு முதலாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு வரை பயிலும் அனைத்து மாணவிகளும் இந்த திட்டத்தின் வாயிலா நாம இணைஞ்சிக்க முடியும். இந்த திட்டங்களில் வாயிலா நம்ம இணைய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய penkalvi.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த இணையதளம் வாயிலா நம்ம இந்த திட்டத்துல சேர முடியும். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த திட்டத்தில் எப்படி பயன்படுது, அந்த இணையதளத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த இணையதளத்தில் எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க.